ரிஷபராசி நண்பர்களே, நன்மையான பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மற்றவாளுக்குன்னு சொன்னால் நம்ம ஏதாவது அட்வைஸ் பண்ணுறோம்னா ஒரு ஒரு மணி நேரம் உட்காரு, விஷயத்தை கேளு, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், இது சரியில்லை இது சரி அப்படிங்கிறத நிறையா சொல்லி கொடுத்து அவளை ஒரு தெளிவுபடுத்தி அனுப்பி, உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்ததுன்னா மற்றவா இன்னும் ஜாஸ்தியாக குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவாள். என்னடா அப்பா நம்மளே குழப்பத்திருக்கோம், நம்மளுக்கு உட்காந்து அட்வைஸ் சொல்கிறேங்கிற பேரில் நம்மளையே குத்தம் சொல்லிட்டு போகிறாளே அப்படிங்கிற வருத்தங்கள் நிறையா இருந்தது. இப்போ சண்டை வந்தது, அந்த சண்டையில் ஒருத்தர் இங்கே உட்காரு நான் சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லும்போது சமாதானப்படுத்தினா பரவாயில்ல, அவளே திருப்பி சண்டைக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தால். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்து நடந்து உங்களுக்கு அந்த எண்ணங்களே இருக்காது. சரி இறைவன் தான் எல்லாம்ப்பா, அவர்கிட்டயே நம்ம முறையிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். யார்ட்டையும் யதார்த்தமாக பேசாதீங்க, ஒருத்தரை பற்றி சொல்லாதீங்க, அவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது நீங்கள் வேறு மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கவங்க, ஹெச்ஆராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. அரசாங்க சம்மந்தமான ப்ராஜெக்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே.